B40 பிரிவைச் சேர்ந்த இந்தியர்கள் பலர் வீடுகள் மட்டுமின்றி அங்காடி கடைகளின் வழியாகவும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் KLSICCI எனப்படும் கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனம் மற்றும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவும் இணைந்து PMKS எனப்படும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கான உதவி திட்டத்தின் கீழ் வியாபாரத்திற்கான தளவாட பொருட்களை வழங்கி வருகின்றது. அரசாங்கம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய இந்த PMKS திட்டத்தின் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு பொருளுதவிகள் வழங்கி வருவது தங்களுக்கும் மித்ராவுக்கும் கிடைத்த ஒரு சிறந்த வாய்ப்பு என்று கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளன தலைவர் நிவாஸ் ராகவன் தெரிவித்தார். இது வந்து நாங்கள் மித்ராவோட இணைந்து 1000 அங்காடி வியாபாரிகள் மற்றும் ஹோம் பர்னர்ஸ் வந்து மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டம், அவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்காக ஒரு திட்டம், அவங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை உயர்த்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக இது ஒரு நல்ல திட்டம். இதற்காக கடந்த ஆண்டு முதல் கட்டமாக வீட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் அங்காடி விற்பனையில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளின் சுமார் 700 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக அவர் கூறினார். அதில் 500 பேர் வியாபார தளவாட பொருட்களை பெற தகுதி பெற்றிருக்கும் நிலையில் 60 விழுக்காட்டினர் அதனை பெற்றுவிட்டதாக நிவாஸ் தெரிவித்தார். இதனிடையே அவர்களுக்கு வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்குவதுடன் அதற்கான உரிமத்தை பெறும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவங்களுடைய வியாபாரத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து லைசன்சிங் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அதாவது லோக்கல் அத்தாரிட்டிஸ் மூலியமாக அந்த லைசன்சிங் பெற்று அவங்களுடைய வியாபாரத்தை வந்து சரியான முறையில் வந்து நடத்தி கொள்வதற்காக ஒரு பிரச்சனைகள் இருக்கிறோம். அது கூட வந்து நாங்கள் ஆலோசனை நாங்கள் அந்த உதவிகள் பண்ணி கொடுத்தோம். மேலும் இந்த தளவாட பொருட்களை பெறுவதற்கு சில நிபந்தனைகள் உள்ளதாக கூறிய நிவாஸ், குறிப்பிட்ட பொருட்கள் அவர்களின் வியாபாரத்தை சார்ந்தவையா என்பதும் ஆராயப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். எல்லா அப்ளையன்சஸும் வந்து ஒரு சாய்ஸஸ் கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து எது தேவைப்படுதுக்கோ அதை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஏறக்குறைய ஒரு பட்ஜெட்டில் ஒரு சிறு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டிற்குள் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் பரிசோதனை பண்ணி அதுக்கு பிறகு மித்ராவோட கலந்து பேசி இவங்களுடைய சூழ்நிலை ஏற்ற மாதிரி இந்த பொருட்கள் வந்து தேவைப்படுதா இல்லையா நாங்கள் வந்து ஒரு முடிவு செய்து அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த பொருட்கள் அவங்களுக்கு வழங்குகிறோம். தற்போது மீண்டும் 2 கட்ட விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் B40 பிரிவைச் சேர்ந்த இந்திய வியாபாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிவாஸ் கேட்டுக்கொண்டார். வரும் மார்ச் 11 வரையில் விண்ணப்பம் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் திரையில் காணும் அகப்பக்கம் வழி விண்ணப்பம் செய்வதோடு மேல் விவரங்களுக்கு குறிப்பிட்ட எண்களோடு தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு நிலவரத்தில் KLSICCIயும் மற்றும் மித்ராவும் இணைந்து வழங்கிய பொருளுதவி தங்களது வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக உள்ளதாக அதனை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் சிலர் பர்ணாமா செய்திகளிடம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஜாமானை கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தேன் டாக்டர் மூலமா. அவங்க கோவிட் டைம்ல ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்தனால கொஞ்சம் இப்ப இந்த ஜாமா கிடைச்சனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இது மூலமா நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறவும் எனக்கு தனிப்பட்ட இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். 4 ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 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 பிஸ்னஸ் கொடுக்கவும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவும் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து சில்லு, ஃப்ரீஸு, கேமா, பிளைண்டு, அடுப்பு, சட்டி, என்ன நாக்காளி, மேஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னோடய ஸ்டோரேஜ், என் கஸ்டமர்ஸ் வரப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு இடம் அதெல்லாம் இருக்கும். பொருள் கிடச்சிருக்கு, கொடை, மேசை, நாக்களி, ஜெனட்ரி எல்லாம் கிடச்சிருக்குது, ஐஸ் பாக்ஸு எல்லாம் கிடச்சிருக்குது. இப்போ இதனால இந்த பொருள் கிடச்சதுனால எங்கள் வியாபாரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதன் வழி தங்களது வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று கூறிய அவர்கள் இதன் மூலம் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர்.